மற்றும் பல சுவையான பிஸ்கெட்ஸ் அனைத்து ஐரோப்பிய சந்தைகளிலும் கிடைக்கும். உத்தியோகபூர்வ விநியோகஸ்தர் யூனிவர்சல் சப்ளையர்ஸ் லிமிடெட் குவாலிட்டி ப்ரொடக்ட்ஸ். வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு கோவிட் நிலவரம் தொடர்பான நிகழ்ச்சியில் சந்தித்திருக்கின்றோம். அந்த வகையில் நேற்றைய தினம் பதிவாகியுள்ள தொற்றாளர்களின் எண்ணிக்கை 893 காணப்படுகின்றது. அதேபோல் நேற்று முன்தினம் பதிவாகியுள்ள மரணங்களின் எண்ணிக்கை 58 காணப்படுகின்றது. அதேபோல் நேற்றைய தினம் நோயிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 597 காணப்படுகின்றது. இதை தவிர நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 518,775 காணப்படுகின்றது. அதேபோல் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த மரணங்கள் 12,964 காணப்படுகின்றது. அதேபோல் நாட்டில் மொத்தமாக கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 458,085 காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து கோவெக்ஸ் திட்டத்தின் கீழ் நாட்டிற்கு நேற்றிரவு 400,000 பைசர் தடுப்பூசிகள் வந்தடைந்துள்ளன. இதற்கமைய இந்த வாரத்தில் மாத்திரம் 800,000 பைசர் தடுப்பூசிகள் இலங்கையை வந்தடைந்துள்ளன. இதற்கமைய அமெரிக்காவிலிருந்து இதுவரை 2.4 மில்லியன் தடுப்பூசிகள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து நாட்டை திறப்பதன் மூலம் சுகாதார வழிகாட்டுதல்கள் முழுமையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதை அந்தந்த பிரிவுகள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டுமென்று கோவிட் கட்டுப்பாட்டு குறித்த சிறப்பு குழு வலியுறுத்தியுள்ளது. ஊரடங்கு உத்தரவு நீக்கப்பட்டாலும் மக்கள் மீண்டும் கூடும்போது கோவிட் தொற்று நோய் பரவும் அபாயம் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பது அவசியமாகும். எனவே வெளியிடப்பட்டுள்ள சுகாதார வழிகாட்டுதல்களை கவனிக்க வேண்டியதன் அவசியத்தை சுகாதார அமைச்சு ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவுக்கு தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ஊவா மாகாணத்தில் 200 குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் எதிர்வரும் 18 மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக ஊவா மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். அதேபோல மேல் மாகாணத்திலும் எதிர்வரும் 15 200 குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை PCR சோதனைகளுக்கு உட்படுத்தாவிட்டால் நாட்டில் மீண்டும் கோவிட் என்ற ஆபத்தான அலை எழலாம் என்றும் மருத்துவ நிபுணர்கள் சுகாதார அமைச்சுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுகாதார அமைச்சின் சமீபத்திய வழிகாட்டுதல்களின்படி இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தடுப்பூசி போட்ட சான்றிதழை சமர்ப்பித்த நிலையில் PCR சோதனையின்றி விடுவிக்கப்பட்டுள்ளனர். PCR சோதனைக்காக தயாரிக்கப்பட்ட போலி ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் சில சுற்றுலா பயணிகள் நாட்டிற்குள் நுழையக்கூடும். இந்த நிலையில் PCR சோதனைக்காக தயாரிக்கப்பட்ட போலி ஆவணங்களை சமர்ப்பித்து சுற்றுலா பயணிகள் நாட்டிற்குள் நுழையக்கூடும். இதனால் மீண்டும் ஒரு கோவிட் அலைக்கு வழிவகுக்கும் என்றும் மருத்துவ நிபுணர்கள் சுகாதார அமைச்சிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். அவ்வாறான வாய்ப்பு ஏற்பட்டால் சுகாதார அமைச்சு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றை அடுத்து ஊரடங்கு உத்தரவை அமுல்படுத்தும் போது பொறுப்புடன் செயற்பட்ட மக்களுக்கு இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். மக்களின் நடமாட்டத்தின் மீதான கட்டுப்பாடுகள் காரணமாகவே கொரோனா நிலைமை ஓரளவு கட்டுக்குள் வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று நாடு தற்போது திறக்கப்பட்டாலும் உத்தியோகபூர்வ அல்லது அவசர விடயங்களை தவிர வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் இராணுவ தளபதி மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையில் நாடு திறக்கப்பட்ட பின்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட சுகாதார வழிகாட்டுதல்களை செயற்படுத்துவதை சுகாதாரத்துறை கண்காணித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுகாதார வழிகாட்டுதல்கள் தொடரப்பட வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் இன்னும் 2 பின்னரே நடவடிக்கை எடுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நேற்று முதல் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் அரசு ஊழியர்களை பணிக்கு அழைக்கும் விதம் குறித்து நேற்று சுற்றுநிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த சுற்றுநிருபத்தின்படி கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் தொற்றா நோயுள்ள அதிகாரிகளை பணிக்கு அழைக்கக்கூடாது. அத்தகைய அதிகாரிகள் அத்தியாவசியமான நேரத்தில் மாத்திரமே பணிக்கு அழைக்கப்பட வேண்டும். எனினும் அவர்களுக்கு பணிக்கு வருவதற்கு மீண்டும் வீடு திரும்புவதற்கும் குறிப்பிட்ட காலம் ஒதுக்கி கொடுக்கப்பட வேண்டும்.
உரிய சுகாதார ஆலோசனையை பின்பற்றுவதன் மூலம் நிறுவன ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் COVID-19 வைரஸ் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் சேவையினை வழங்கும் பொறுப்பு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நாட்டில் நேற்றைய தினம் 57,121 பேருக்கு COVID-19 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய 15,572 பேருக்கு சைனோஃபார்ம் முதலாவது தடுப்பூசியும் 31,855 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதேபோல 1,420 பேருக்கு அஸ்ட்ராசெனிகா முதலாவது தடுப்பூசியும் 5,106 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டன. இதேபோல் 1,320 பேருக்கு மொடர்னா முதலாவது தடுப்பூசியும் 270 பேருக்கு இரண்டாவது தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. 1,419 பேருக்கு பைசர் முதலாம் தடுப்பூசியும் 159 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதேபோல மக்கள் உங்கள் பாதுகாப்பை நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு கோவிட் நிலவரம் தொடர்பான நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.